हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு தேவ்கி ஜெய் சில ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பக்தி தொண்டு பற்றிய விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து பக்தி யோகஷ்ய யோகஷ்ய மயா மாணவியுதீரத யயோ ஏகதரனேவ புருஷக புருஷம் பிரஜேத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பக்தி யோக பக்தி துண்டு ச மற்றும் யோக அறிவார்ந்த யோகம் ச உடன் மயா என்னால் மாணவி ஓ மனுவின் மகளே உதிரித வர்ணிக்கப்பட்டு யயோ இதில் அதில் இரண்டு ஏகதரேன ஏதாவ ஏதாவதொன்றால் ஏவ தனியாக புருஷ ஒருவர் புருஷம் பகவான் பிரஜேத் அடைய முடியும் டிரான்ஸ்லேஷன் யோக செயல்களின் எட்டு வேறுபட்ட வகைகளை உள்ளடக்கிய அறிவார்ந்த யோக முறை பக்தி யோகத்தின் முழுமையான நிலைக்கு வரும் குறிக்கோளுடன் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று இங்கு பரமபுருஷராகிய கபில தேவர் விளக்குகிறார் அமரும் நிலைகளை பயிற்சி செய்வதாலும் முழுமையாக தன்னை நினைப்பதாலும் ஒருவர் திருப்தி அடைந்துவிடக் கூடாது சிறந்த தியானத்தால் ஒருவர் பக்தி தொண்டின் நிலையை அடைய வேண்டும் முன்பு வர்ணிக்கப்பட்டது போல ஒரு யோகி பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை திருவடி முதல் திருமுடி வரை கணுக்கால்களிலிருந்து கால்களுக்கு முழங்கால்களுக்கு தொடைகளுக்கு இடுப்புக்கு மார்புக்கு கழுத்திற்கு என்று இந்த விதத்தில் படிப்படியாக திருமுகம் வரை மனதில் எண்ணி பின்னர் நகைகளுக்கு உட்பட அனைத்துக்கும் தியானம் செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறது அறுவநிலை தியானம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை விளக்கமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானிப்பதால் ஒருவர் பகவானின் அன்பின் நிலைக்கு வரும்பொழுது அதுவே பக்தியோகமாகும் அந்த நிலையில் அவர் எல்லை கடந்த தத்துவ அன்பின் காரணமாக உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய வேண்டும் யோக பயிற்சி செய்து பக்தி தொண்டின் நிலைக்கு வருபவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அவரது தெய்வீக இருப்பிடத்தில் அடைய முடியும் புருஷக புருஷம் பிரஜேத் என்று இங்கு தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புருஷக உயிரினம் பகவானிடம் செல்கிறது பரமபுருஷ பகவானும் உயிரினமும் தன்மையில் ஒன்றே இருவரும் புருஷர் என்று விளக்கப்படுகின்றனர் புருஷரின் தன்மை பகவான் மற்றும் உயிரினம் ஆகிய இருவரிடமும் உள்ளது புருஷ என்றால் அனுபவிப்பவர் என்று பொருள் அனுபவிக்கும் உணர்ச்சி உயிரினம் பகவான் ஆகிய அனுபவிக்கும் உணர்ச்சி உயிரினம் பகவான் ஆகிய இருவரிடமுமே உள்ளது வேறுபாடு என்னவென்றால் அனுபவிக்கும் அளவும் விகிதமும் இருவருக்கும் சமமாக இருக்காது உயிரினம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைப் போல இன்பத்தை அதே அளவில் அனுபவிக்க முடியாது ஒரு செல்வந்தருக்கும் ஏழைக்கும் இடையே நிலையை இதற்கு உதாரணமாக காட்டலாம் இன்பத்திற்கான மனப்பாங்கு இருவரிடமுமே உள்ளது ஆனால் ஏழை மனிதனால் செல்வந்தரை போல அதே அளவு இன்பத்தை அனுபவிக்க முடியாது ஏழை மனிதன் தன் ஆசைகளை செல்வந்தருடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளும்போது போது ஏழைக்கும் செல்வந்தருக்கும் இடையில் ஒற்றுமை இருக்கும்போது அல்லது பெரிய மனிதருக்கும் சிறிய மனிதருக்கும் இடையில் ஒற்றுமை இருக்கும் போது மகிழ்ச்சியும் இன்பமும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது அது பக்தி யோகம் போன்றது புருஷ புருஷம் பிரஜேத் உயிரினம் பகவானின் இருப்பிடத்தில் நுழையும் பொழுது அவருக்கு இன்பம் தருவதன் மூலம் பகவானுடன் ஒத்துழைக்கும் போது அவர் அதே நிலையை அனுபவிக்கிறார் அல்லது பரமபுருஷ பகவானை போல அதே அளவு இன்பத்தை அனுபவிக்கிறார் மறுபுறம் உயிரினம் பரமபுருஷ பகவானை போலவே வாழ்வினை அனுபவிக்க விரும்பினால் அவரது ஆசை மாயா என அழைக்கப்படுகிறது அது அவரை இந்த உலக சூழ்நிலையில் தள்ளுகிறது பகவானுடன் ஒத்துழைக்காமலேயே தன்னுடைய சொந்த விருப்பத்தில் அனுபவிக்க விரும்பும் உயிரினம் உலக வாழ்வில் ஈடுபட்டு உள்ளது அவர் தன் இன்பத்தை பரமபுருஷ பகவானுடன் சரியாக பொருத்திய உடனேயே அவர் ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுகிறார் இங்கு ஒரு உதாரணம் காட்டப்படலாம் உடலின் வேறுபட்ட உறுப்புகள் மானுட வாழ்வை சுதந்திரமாக அனுபவிக்க இயலாது அவை முழு உடலுடன் சேர்ந்து ஒத்துழைத்து வயிற்றுக்கு உணவு வழங்க வேண்டும் அவ்வாறு செய்யும்போது உடலின் எல்லா வேறுபட்ட உறுப்புகளும் சக்தி பெற்று முழு உடலுடன் ஒத்துழைத்து சமமாக அனுபவிக்கிறது அதுவே அச்சிந்திய பேதா பேதத்தின் தத்துவம் தத்துவம் ஆகும் ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் ஒரே சமயத்தில் வேற்றுமையும் ஆகும் வாழும் உயிரினம் பகவானுக்கு எதிராக வாழ்வை அனுபவிக்கவே முடியாது அவர் பக்தியோக பயிற்சியின் மூலம் பகவானுடன் தன் செயல்களை பொருத்த வேண்டும் ஒருவர் யோக முறை அல்லது யோக முறை மூலம் பரமபுருஷ பகவானை அணுக முடியும் என்று இங்கு இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்படுகிறது உண்மையில் யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையில் வேறுபாடு இல்லை ஏனென்றால் இரண்டின் குறிக்கோளும் விஷ்ணுவே என்பதை இந்த பதம் தெளிவாக குறிப்பிடுகிறது ஆனால் தற்காலத்திலோ யோக முறை உருவாக்கப்பட்டு உள்ளது ஆனால் அதன் குறிக்கோள் வெறுமையும் அருவமும் ஆகும் உண்மையில் யோகம் என்றால் பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை தியானம் செய்வது என்பதே பொருள் யோக பயிற்சி உண்மையில் தரமான வழிமுறையில் நிகழ்த்தப்பட்டால் யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையில் வேறுபாடு என்பதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பக்தி தொண்டு பற்றிய கபிலதேவரின் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்